இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு ரேர் வீடியோ, அரிய வீடியோன்னு சொல்லலாம். அந்த டைமில், அந்த 90s டைமில் ரஜினி சார் இருந்த அந்த பீக்கு அந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து க்ளீனாக வந்து புரியும் எந்த அளவில் வந்து ஒரு பீக்கில் வந்து இருந்துருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ ஸ்டைலாக உட்காந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் பத்திரிகையாளர்கள் முன்னாடி வந்து அந்த சிகரெட் பிடிக்கிறா இருப்பாங்க ஸ்டைலாக, அங்கே வந்து அந்த பீக் வந்து எந்த அளவுக்கு வந்து அப்படி வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ வந்து சூப்பர் ஸ்டார் வந்து அந்த டைமில் எந்த கிரேஸில் இருந்தார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ மற்றவங்க சொல்கிறது அதெல்லாம் தாண்டி அந்த ஒரு வீடியோ வந்து இப்போ சொல்லுவாங்களே ஒரு ஃபோட்டோ வந்து கதை சொல்லும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த வீடியோ வந்து வரலாறு சொல்லும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அந்த ஒரு வீடியோவில் அவ்வளோ ஸ்டைலாக உட்காந்துக்கிட்டு அத்தனை பத்திரிகையாளர்கள் முன்னாடி அந்த ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துட்டு ஸ்டைலாக வந்து சிகரெட்டை வந்து கையில் வந்து பிடிக்கிறாரு பார்த்தீங்களா, அதுதான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த கிரேசினஸ் அண்ட் அவருடைய அந்த ஸ்டார்டம் அப்படின்னு நம்ம வந்து கிளியராக வந்து சொல்லலாம். அப்படி வந்து ஒரு கிரேஸில் வந்து ரஜினி சார் வந்து இருந்தாருங்க அந்த டைமில். ஸோ வந்து சூப்பர் ஸ்டார் வந்து அந்த 90s அப்படிங்கிறது ரஜினி சாருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மாஸ் கமர்ஷியல் அந்த டைமில் அவ்வளோ ஹிட்டு, அதாவது தமிழ் சினிமாவுக்குன்னு நம்ம சொல்லலாம், ரஜினி சாருக்குங்கிறத தாண்டி தமிழ் சினிமாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மதிப்பு வந்து கூடினது எல்லாமே அந்த 90s தான். அதுக்கு முக்கியமான காரணம் சூப்பர் ஸ்டார் தான். ஸோ அவருடைய படங்கள் தான் அப்படி வந்து பண்ணிச்சு வசூல் ரெக்கார்டு அது இது பல ஓப்பனிங்ஸ் வந்து வெளிநாடுகளுடைய அந்த மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்படி ஒரு சாதனை அந்த ஒரு 90s வந்து நடந்துச்சு. அப்போ ரஜினி சாருக்கான அந்த கிரேஸ் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு கிரேஸ் இருந்துச்சு. ஸோ அந்த கிரேசினஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு வந்து உணர்த்தியும் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான சில விஷயங்கள் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சில அரிய வீடியோகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன் நம்ம சேனலில். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ எப்படி தலைவர் எவ்வளோ ஸ்டைலாக இருக்கார் பார்த்தீங்கள, அதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் வந்து வெளிப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள் மறக்காமல், சேனல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா. ஸோ உதவுங்க சேனலுக்கு. நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.